ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஸ்டார்ட் மெனு அண்டு டாஸ்க் பார் வந்து விண்டோஸ் 11ல் வேலை செய்யலை, அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பாரும் வந்து வேலை செய்யலை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கணும். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விண்டோஸ் ப்ளஸ் ஆரை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. ப்ரெஸ் பண்ணதும் அது ரன் கமெண்ட் வரும், அதில் TASK MGR சொல்லிவிட்டு டைப் பண்ணி ஓகே கொடுத்துங்க. ஓகே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டாஸ்க் மேனேஜர் வரும், அதை ஃபைலை கிளிக் பண்ணி ரன் எ நியூ டாஸ்க்குன்னு இருக்கும், அதில் நோட் பேடுன்றதில் ப்ரௌஸ் கொடுத்துங்க. அதில் சி டிஸ்கில் விண்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிங்க, அதில் System32 அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு இப்போ CMD இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துங்க. மறக்காத இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் திஸ் டாஸ்க்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஓகேன்ற பட்டன் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் இப்போ வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் நான் சொல்லக்கூடியதை வந்து டைப் பண்ணிக்கங்க, ஜிபி அப்டேட்டுன்ற அந்த வேர்டை டைப் பண்ணிங்க. இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்னு அந்த மாதிரி மெசேஜ் வரும். வந்ததுக்கப்புறம் அடுத்த கமாண்டை வந்து சொல்கிறத டைப் பண்ணுங்கள். அடுத்த கமாண்ட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா CLS, அதை மட்டும் கொடுத்துங்க. கொடுத்து ஒரு என்ட்ரு வந்து பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்ததாக CHKDSK C:, வந்து கொடுத்துட்டு என்ட்ரு வந்து அடிச்சுக்கங்க. அதுக்கப்புறமா இப்போ உங்களுடைய ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட்டு வந்து இப்போ EXIT நேம் வந்து டைப் பண்ணி எக்ஸிட் வெளில வந்துடுங்க. வெளில வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து சர்ச் பாரை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ சர்ச் பார் வந்து உங்களுக்கு வந்து வேலை செய்யும். இப்போ ரெஜிஸ்ட்ரி எடிட்டர்ன்ற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா HK லோக்கல் மிஷின் இருக்கும், அதில் வந்து சிஸ்டம் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அந்த சிஸ்டம் ஃபோல்டர் உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வீஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்க. இப்போ நல்லா ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இன்னொரு ஃபோல்டர் இருக்கும், WPN சர்வீஸ்ன்னு. அது ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டுன்ற அந்த ஒரு வேல்யூவை வந்து இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், 2 சேஞ்ச் பண்ணி ஓகே கொடுத்துங்க. இன்கேஸ் வந்து இப்போ உங்களுக்கு ஒர்க் ஆகலைனாலும் 1, 3, 4 இந்த 4 நம்பரையும் போட்டு அதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். அந்த ஸ்டார்ட்டுன்ற அந்த ஃபோல்டரை வந்து மாடிஃபை பண்ணி இப்போ உங்களுடைய சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணி இப்போ டாஸ்க் பாரை செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வேலை செய்யுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை விட சூப்பரான வீடியோவில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.